கொரோனா பரவலை தடுக்க இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அனைத்து அரசு அலுவலகங்களும் தனியார் அலுவலகங்களும் அதிகபட்சம் 50% பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. பயணிகள் ரயில், மெட்ரோ ரயில், தனியார் அரசு பேருந்துகள் மற்றும் வாடகை டாக்ஸி ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டும் பொதுமக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது. தனியாக செயல்படும் மளிகை, பல சரக்குகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் குளிர்சாதன வசதியின்றி பகல் 12 மணி வரை மட்டும் இயங்க அனுமதிக்கப்படும் எனவும் இவற்றில் ஒரே சமயத்தில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். டீ கடைகள் பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி எனவும் உணவகங்கள் டீ கடைகளில் உட்கார்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் 20 நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை எனவும் அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், அனைத்து சரக்கு வாகனங்கள், விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்கள், எரிபொருளை எடுத்து செல்லும் வாகனங்கள் ஆகியவை முழு ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும் எனவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் ரயில்களில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை புறநகர் ரயில்களில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை எனவும் முன்கள பணியாளர்கள், ரயில்வே ஊழியர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பயணிக்க அனுமதி உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு புறநகர் ரயிலில் அனுமதிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் துறைமுக பணியாளர்கள், ஊடகத்துறையினர், மின்னணு வணிகத்தினர், அரசு தனியார் வங்கி பணியாளர்களுக்கும் அனுமதி உண்டு எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தவிர அத்தியாவசிய பணியாளர்கள் மற்றும் கல்வி நிறுவன ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட மு க ஸ்டாலின் நாளை காலை முதல்வராக பதவியேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக நேற்று எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அனுமதி கோரி ஆளுநர் பன்வாரிலாலை ஸ்டாலின் சந்தித்தார். இதனையடுத்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் தனிச் செயலாளர் ஆனந்தராவ் பட்டேல் ஆழ்வார்பேட்டையில் உள்ள மு க ஸ்டாலினின் இல்லத்துக்கு நேரில் சென்றார். அப்போது மு க ஸ்டாலினை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளதாக அழைப்பு கடிதத்தை ஸ்டாலினிடம் அவர் வழங்கினார். பதவியேற்பு விழா நாளை காலை 9 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் உள்ள திறந்த வெளியில் எளிமையாக நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா பரவல் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுமார் 300 பேர் வரை மட்டுமே விழாவில் பங்கேற்கின்றனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று முதல் 20ஆம் தேதி வரை அலுவலகங்களுக்கு அவர்கள் வருவதிலிருந்து முழுவதும் விலக்கு அளிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 23,310 பேர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். 167 பேர் உயிரிழந்துள்ளனர். 20,062 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனாவால் பாதிப்படைந்த 23,310 பேர்களில் 6,291 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 155,382 நபர்களுக்கு கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அதில் 23,310 பேருக்கு கொரோனா உறுதியானது. குறிப்பாக 24 பேர் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் 23,286 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 914 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரையில் இதுவரை 33,669 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 28,539 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவாக 914 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் ஒரே நாளில் 8 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனா்.
சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து மூன்றாவது நாளாக அதிகரித்துள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த நிலையில் 17 நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை செவ்வாய்க்கிழமை அதிகரித்துள்ளது. நேற்றும் விலை உயர்ந்த நிலையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் விலை அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 20 காசுகள் அதிகரித்து 92.90 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 லிட்டர் டீசல் 26 காசுகள் உயர்ந்து 86.35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கொரோனா 2வது அலையின் வேகத்தை குறைக்கும் நடவடிக்கையாக இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரையில் புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி காய்கறி மளிகை கடைகள் டீ கடைகள் மதியம் 12 மணி வரை மட்டுமே திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மற்ற அனைத்து கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் காய்கறி மளிகை கடைகள் போன்று டாஸ்மாக் கடைகளுக்கும் மதியம் 12 மணி வரை மட்டுமே நேரக் கட்டுப்பாடு விதித்து தமிழக அரசின் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் நேற்று அரசாணை வெளியிட்டார். அதில் இன்று முதல் 20ஆம் தேதி வரையில் டாஸ்மாக் கடைகளை காலை 8 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை மட்டுமே திறக்க வேண்டும். கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் மது விற்பனை நடைபெற வேண்டும். மறு உத்தரவு வரும் வரையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் மே மாதங்களில் தமிழகத்தில் கோடை மழை பெய்வது வழக்கம். அந்த வகையில் தமிழகத்தின் சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மற்றும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் சில மணி நேரங்கள் வரை பலத்த மழை பெய்தது. அதேபோல சென்னையிலும் சில பகுதிகளில் அதிகாலை ஓரளவு மழை பெய்ததால் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை நிலவியது. இருப்பினும் வரும் நாட்களில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு சாரல் மழை பெய்தது. அக்னி வெயில் துவங்கி சுட்டெரித்த சூழலில் 2வது நாளாக உசிலம்பட்டி பகுதியில் பெய்த மழையால் ஓரளவுக்கு வெப்பம் தணிர்ந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பலத்த இடி காற்றுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான முருகமலை, கும்பக்கரை, சோத்துப்பாறை என பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியான தேவதானப்பட்டி, ஜெயமங்கலம், வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்துள்ளது. கடந்த 2 நாட்களாக பகலில் கத்திரி வெயில் சுட்டெரித்த நிலையில் 3வது நாளாக இரவில் கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செம்பனார் கோவில் வேளாண் விற்பனை கூடத்தில் வெளிச்சந்தையை விட கூடுதல் விலைக்கு பச்சை பயிறு கொள்முதல் செய்யப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் கொள்முதலை அதிகரிக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் வேளாண் விற்பனை கூடத்தில் மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதார விலை திட்டத்தின் கீழ் தேசிய வேளாண் முகமை மூலம் 200 மெட்ரிக் டன் பயறு கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் கொள்முதல் தொடங்கிய சில நாளிலேயே 150 டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. வெளிச்சந்தையில் ₹62 முதல் ₹64 வரை கொள்முதல் செய்யப்படும் பயறு வேளாண் விற்பனை கூடத்தில் ₹71.96 கொள்முதல் செய்யப்படுவதால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் கூடுதலாக 300 மெட்ரிக் டன் பயிரினை வேளாண் விற்பனை கூடத்திற்கு விற்பனைக்காக கொண்டு வந்து காத்திருக்கின்றனர். மேலும் நிர்ணயிக்கப்பட்ட கொள்முதல் அளவை விட அதிக அளவில் விளைச்சல் உள்ளதால் பச்சை பயிறு கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரிய முட்டையிடுவோம் உயிரணும்னாக்கா இப்போதைக்கு ஈம கோழி தான் சொல்லுவாங்க. உலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. டைனோசர் முட்டை தான் பெரிய முட்டை. வான்கோழி டைனோசர் தான். டிராகன்.
முதல்ல டைனோசரு அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி பெரிய முட்டையிலும் உயிரங்க நெருப்பு கோழியா தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேரூராட்சி பகுதியில் கொரோனா தாக்குதலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் மக்கள் அலட்சியம் காட்டாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் அதிகம் கூடும் இடத்தில் சமூக இடைவெளி உள்ளிட்ட கொரோனா தடுப்பு கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்காவிடில் கட்டாயம் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், கையை நன்றாக கழுவவும், தும்பும் போது கைக்குட்டையை வாயில் வைத்து மூடிக்கொண்டு தும்முதல் வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜா மற்றும் சுகாதார ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் செய்தனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக சமூக இடைவெளியை கடைபிடிக்க திருமண விழாக்களில் 50 பேருக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது என அரசு உத்தரவிட்டுள்ளது. அதனால் பல திருமணங்கள் நடத்தப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டு புதிதாக திருமணங்கள் பதிவு செய்யப்படாமல் திருமண மண்டப உரிமையாளர்கள் வருமானமின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தாராபுரம் குண்டடம் மூலனூர் பகுதியைச் சேர்ந்த திருமண மண்டப உரிமையாளர்கள் தாராபுரம் துணை ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் கொரோனா விதிமுறைப்படி 50 பேர்தான் திருமண விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது ஏற்புடையது அல்ல என தெரிவித்த அவர்கள் மண்டபத்திற்கு சமையல் வேலைக்கு வருபவர்களின் எண்ணிக்கையை 50 தாண்டிவிடும் என்றும் எனவே வருமானமின்றி தவிக்கும் தங்களுக்கு அரசு அறிவித்துள்ள கொரோனா விதிமுறைகளை தளர்வு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் கொரோனா காலம் முடியும் வரை தொழில் வரி, சொத்து வரி, குடிநீர் வரி செலுத்துவதிலிருந்து தங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக பெய்து வந்த மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மழை குறைந்ததை அடுத்து அணைக்கான நீர்வரத்தும் படிப்படியாக குறைந்து வந்த நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வினாடிக்கு 838 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டமும் 97.96 அடியில் நீடித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 97.96 அடியாகவும் நீர் இருப்பு 62.22 டிஎம்சியாக உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 838 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 800 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வேதாரண்யம் அருகே அகஸ்தியம் பள்ளியிலிருந்து அனுமதியின்றி சவுடு மணல் ஏற்றி வந்த லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே செங்காதலை சாலையில் நாகை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி அலுவலர் சேகர் தலைமையில் அதிகாரிகள் அந்த வழியே வந்த டாரஸ் லாரியை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது அகஸ்தியம் பள்ளியிலிருந்து நெய்விளக்கு கிராமத்திற்கு அனுமதியின்றி சவுடு மணல் ஏற்றி வந்ததை அடுத்து லாரியை பறிமுதல் செய்தனர். இரண்டு லாரிகளை சோதனை செய்ய அதிகாரிகள் நிறுத்தச் சொன்னதில் ஒரு லாரி நிறுத்தாமல் மணலுடன் வேகமாக சென்று விட்டதை அடுத்து இதுகுறித்தும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா அதிகரிக்க காரணம் சமூக இடைவெளி இல்லாததான், மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லாததான் காரணம். மக்கள் வந்து மாஸ்க் கட்டாயம் மாஸ்க் அணியணும், கைகாலை நல்லா அலம்பணும், அதுக்கப்புறமா சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும். இதை கடைபிடிச்சா ஓரளவுக்கு தவிர்க்கலாம். மாஸ்க் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து போட்டிருந்தா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். மற்ற வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் நம்ம இருந்தால் கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்த முடியும். அது ரெண்டு இருந்தாலும் நம்மளுக்கு மெயின்டைன் கரெக்டாக இருக்கும். கொரோனா அதிகமாக பரவுதுன்னா மக்கள் வந்து கூட்ட நெரிச்சல், அதாவது விதிமுறையை பயன்படுத்தாத கூட்டம் அதிகமாக கூடுறதுனால கொரோனா பரவல் அதிகமாக இருக்குது. ஜனங்கள் வந்து ஒத்துழைப்போட முழு ஒத்துழைப்போ அவங்கவுங்க உயிர் பாதுகாப்புக்கு தனிமையில் தனித்து இடைவெளி விட்டு சென்றால் இந்த நோயை வந்து பூர்ணமாக தவிர்க்க நல்ல ஒரு வாய்ப்பு. மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். டூரிஸ்ட் வர்றது கிடையாது,
பிற லோக்கல் ஜனம் தான் வருது. அதாவது மாஸ்க் போட்டு வந்து நிம்மதியாக இருக்கும், மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நல்லது. மாஸ்க் போட்டு தான் வரணும் வீட்டு விட்டு கிளம்பும் போது, அது முக்கியமாக செய்யணும். டீ சாப்பிட்டு வந்தால் கூட மாஸ்க் போட்டு பிறகு தான் கொடுக்குறோம். மாஸ்க் நம்ம போட்டு தான் கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு போகும்போது தான் ஏற கட்டும் போது கழுவிட்டு வீட்டுக்கு போகும்போது கழட்டுவோம். அது வரைக்கும் ரெண்டு ஹவர் மூணு ஹவர் போட்டு தான் இருக்கும். சிவகங்கை மாவட்டம் மானாமுதிரியில் பல்வேறு இடங்களில் சங்கிலி பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 18 சவர நகைகளை கைப்பற்றியுள்ளனர். தேர்தல் முடிவுகளுக்கு பின் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பாஜகவினர் இடையே ஏற்பட்ட மோதலில் பெண்கள் உள்பட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 15 நபர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்களை தூண்டிவிட்டு பாரதிய ஜனதா தொண்டர்கள் கொலை செய்யப்பட்டதாக கண்டித்து அக்கட்சியினர் கோஷங்கள் எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானர்ஜி தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் அரசின் உத்தரவுகளை கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும். கர்நாடகா ஆந்திரா எல்லையை கொண்டுள்ள மாவட்டம் என்பதால் மாநில எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். பகல் 12 மணிக்கு மேல் தேவையின்றி வெளியே சுற்றுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்தவர் பரமசிவம். இவர் போக்குவரத்து தலைமை காவலராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் 26 தேதி திடீரென ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக திருமங்கலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதை கண்டறியப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காவலர் பரமசிவம் உயிரிழந்தார்.